இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து சர்க்கண்டா அவர் ஊக்கா பேடு. சர்க்கண்டா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வகையான புல், நாணல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லை நாணல் புல் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆர் அப்படின்னா மற்றும் ஓக்குக்கா பேடு அப்படின்னா ஓக்கு மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் கருவாளி மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை வந்துட்டு தமிழ் அப்படியே இந்த டைட்டிலில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாணலும் கருவாளி மரமும் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிசி சமைக்கு பாத் ஹே. கிசி சமை, சமை அப்படின்னா வந்துட்டு காலகட்டம் காலம் அப்படின்னு அர்த்தம். கிசி அப்படின்னா ஏதோ ஒரு. ஸோ ஏதோ ஒரு சமயத்தில் நடந்த கதை இது, காலத்தில் நடந்த கதை இது, இல்லை விஷயம் இது. பாத் அப்படின்னா வந்து விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி சொல்லி இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏக் ஜங்கல் மே ஏக் விஷால் ஓக்குக்கா விருக்ஷதா. விருக்ஷ் அப்படின்னா நம்ம தமிழ்லேயும் சில பேர் அதை யூஸ் பண்ணி கேட்டிருப்போம், விருக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மரம். ஏக் ஜங்கல்மே, ஜங்கல் அப்படின்னா வந்து காடு, ஏக் ஜங்கல்மே அப்படின்னா ஒரு காட்டில். ஸோ இல் சவுண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு காட்டில். ஏக் விஷால் ஓக்குக்கா விருக்ஷதா. ஏக் விஷால், விஷால் அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம், அதாவது வந்து ஹியூஜ் மேசிவ் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து விஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அப்படியே உயரமாக படர்ந்து இல்லை பெருசாக, அது எல்லாத்தையுமே விஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓக்குக்கா விருக்ஷதா அப்படின்னா வந்து கருவாளி மரம் ஒன்று இருந்தது, அதாவது ஒரு காலத்தில் நடந்த விஷயம் இது. ஒரு காட்டில் ஒரு மிகப்பெரிய ஓக் மரம் இருந்தது, அதாவது கருவாளி மரம் இருந்தது. அக்கடோ ஒரு கமண்டி ஓக்குக்கோ அப்படி சக்திக்கா பகுத் கமண்டுதா. அக்கடோ, அக்கடோ அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அடமெண்ட் அப்படின்னு அர்த்தம், பிடிவாதமான அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா மற்றும், கமண்டி அப்படின்னா வந்து கர்வம் அப்படின்னு அர்த்தம் ஓக்குக்கோ. ஸோ அந்த ஓக் மரம் வந்து எந்த மாதிரி ஒரு குணம் கொண்டதாக இருந்ததுன்னா ரொம்ப வந்துட்டு பிடிவாத குணமும் அதே மாதிரி வந்து கர்வமும் கொண்டதாக இருந்திருக்கு அந்த மரம் வந்து. கோ அப்பினி சக்தி கா பகுத் கமண்டுதா, அதுக்கு வந்து தன்னுடைய ஓக்குக்கோ அப்படின்னா அந்த ஓக் மரத்திற்கு, அப்பினி சக்தி அப்படின்னா தன்னுடைய சக்தி, தன்னுடைய பலத்தை நினச்சி, கா பகுத் கமண்டுதா, அதை நினச்சி அதுக்கு வந்து மிகவும் வந்து கர்வமாக இருந்திருக்கு. ஓகே, அதுக்கு நார்மலாகவே அதோடய பிஹேவியர் எப்படி ரொம்ப அடமெண்ட்டும் கர்வமானது தான், அது வந்து எப்பவுமே அது எதனால அப்படின்னா அதுக்கு இருக்கிற சக்தியை நினச்சி, நம்ம வந்து இவ்வளோ பெருசாக இருக்கோம் இவ்வளோ சக்திசாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ரொம்ப கர்வமாக இருந்திருக்கு. பாஸ் ஹி ஏக் நதி பெஹதீதி. பெஹதீதி அப்படின்னா வந்துட்டு, பெஹனா அப்படின்னா வந்துட்டு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டர் வந்து பெஹன் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அரே பெஹனா அப்படிம்பாங்க, அதாவது வந்துட்டு ஹலோ சிஸ்டர் அந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து சிஸ்டரை வந்து கூப்பிடுற மாதிரி. ஓகே, இந்த பெஹதீதி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நதி ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளோ, அந்த அந்த ரிவர் ஃப்ளோவை வந்து பெஹனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பாஸ்கி அப்படின்னா வந்து அருகிலேயே, ஏக் நதி பெஹதீதி அப்படின்னா ஒரு நதி ஓடிக்கொண்டு இருந்தது, ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. உஸ்கே கினாரே பர் குச் சர்க்கண்டே உங்க ஆயே தே. உஸ்கே கினாரே பர் அப்படின்னா இந்த இடத்துல உஸ்கே அப்படிங்கிறது அந்த நதியை மீன் பண்ணுறாங்க. கினாரே அப்படின்னா வந்துட்டு கரை. ஸோ அந்த நதிக்கரையில், ஓகே, அந்த நதியின் கரையில். ஸோ பர் அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழில் சொல்லும்போது நதிக்கரையில் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து என்னென்னா மீது அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். குச் அப்படின்னா சில, சர்க்கண்டே உகாயேத்தே அப்படின்னா வந்துட்டு சில நாணல் புல் வந்துட்டு முளைச்சி வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில நாணல்கள் வந்து முளைத்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவா சல்தி தோ சர்க்கண்டே ஆராமசே ஜூமா கர்த்தைத்தே. ஜூம்னா அப்படின்னா என்னென்னா ஊஞ்சலாடுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காற்று அடிக்கும்போது அப்படியே வந்துட்டு அந்த ஸ்வே ஆகுதுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அப்படியே முன்னையும் பின்னையும் அப்படியே வந்துட்டு அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் வந்து அது அப்படியே வந்து அப்படியே அசைஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதில் தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம தமிழில் சொல்லும்போது அசைந்தது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவோம். இது வந்து என்னென்னா ஊஞ்சலாடுற மாதிரி அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு அப்படியே அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஜூம்னா அப்படின்னா வந்துட்டு லிட்ரலாகவே வந்துட்டு ஒரு ஊஞ்சல் ஆடுறது அப்படின்னா அது ஊஞ்சல் ஆடுறது அப்படின்னு வரும். பட் ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா அது ஸ்வே அப்படின்றது, அதாவது முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே அந்த அசைவு இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வந்து ஜூம்னா அப்படின்னு சொல்வோம். ஹவா அப்படின்னா வந்து காற்று. ஹவா சல்தி தோ, இந்த இடத்துல வந்து ஹவா சல்தி அப்படின்னா வந்து காற்று வீசினால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காற்று வீசினால்
தோ சர்க்கண்டே ஆராம்சே அப்படின்னா அந்த நாணல் புல்லெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆராம்சே அப்படின்னா பொறுமையாக மெதுவாக. ஸோ அந்த ஆராம்சேக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, ஒன்று பொறுமை, இன்னொன்று வந்து மெதுவாக அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்து ரிலாக்ஸ்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் ஆராம்சே அப்படின்ற மாதிரி வரும். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆராம்சே ஜூமா கர்த்தேத்தே அப்படின்னா வந்து அப்படியே ஈஸியாக அப்படியே மெதுவாக அது வந்து காற்றுல அசைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஏக் தென் கூப் ஹவா சலி, ஒரு நாள் கூப் ஹவா அப்படின்னா வந்து பலத்த காற்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, கூப் அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய பலத்த அந்த மாதிரியெல்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ கூப் சூரத் அப்படின்னு சொன்னோம்னா அழகான முகவடிவம் அப்படின்னு அர்த்தம். சூரத் அப்படின்னா ஃபேஸ், கூப் சூரத் அப்படின்னு சொல்லும்போது பியூட்டிஃபுல், அதாவது முகம் வந்துட்டு நல்ல லட்சணமான முகம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம தமிழில் வந்து சொல்லும்போது ரொம்ப அவங்க பார்த்தா ரொம்ப லட்சணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ அந்த மாதிரி கூப் அப்படின்னாலே என்னென்னா மிகப்பெரிய இல்லை வந்துட்டு அதிகமான அளவில் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அதிகமான அளவில் வந்து காற்று வீசியது அப்படின்னு. ஏக் தின் கூப் ஹவா சலினா, ஒரு நாள் பலத்த காற்று வீசியது. ஓ கப்பினி ஜக அட்கா ஹுவா கடாரஹா. ஸோ இந்த சென்டென்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கலாம், அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓ கப்பினி ஜக கடா ஹுவா, சாரி அக்கடா ஹுவா கடாரஹா, ஐம் சாரி அக்கடா ஹுவா கடாரஹா அப்படின்னா ஓக் வந்து தன்னுடைய இடத்தில், அப்பினி ஜக ஜக அப்படின்னா இடம், ஸோ தன்னுடைய இடத்தில் அக்கடா ஹுவா அப்படின்னா அட்டமெண்ட்டாக வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஓகே, பிடிவாதமாக அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அக்கடா ஹுவா கடாரஹா அப்படின்னா வந்து கடாரஹானா நின்று கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடமெண்ட்டாக அது வந்து அதோடய இடத்துல வந்து அப்படியே ஸ்டபர்னாக நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஜுக்னா தோ தூர் ஹிலாபி நிஹி. ஸோ இந்த இடத்த இந்த இதை தான் நான் சொல்ல வந்தேன், ஜுக்னா தோ தூர் ஹிலாபி நிஹி. ஸோ இந்த இடத்துல தூர் அப்படின்னா வந்து தூரம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஸோ ஃபாரவே அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இது வந்து என்னென்னா இது சென்டென்ஸில் இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல். இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்களா, அவன் பயப்படுறது என்ன கொஞ்சம் கூட வந்து, அதாவது அவன் நடுங்கிறது என்ன ஒரு துளி கூட பயப்படல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதை விடுங்க இது கூட நடக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பேசுகிறது தான் இது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜுக்னா தோ தூர் ஹிலாபி நெஹி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜுக்னா அப்படின்னு இருக்குது. ஜுக்னா அப்படின்னா என்னென்னா பெண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், குமியறது. ஓகே, குனியறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து வளைந்து கொடுக்கறது, அதெல்லாத்தையும் வந்து ஜுக்னான்னு சொல்லுவோம். ஜூம்னா அப்படின்னா வந்துட்டு ஊஞ்சல் ஆடுறது மாதிரி. ஓகே, டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் வந்து அப்படியே அசைகிறது. இதே வந்து ஜுக்னா அப்படின்னா வந்துட்டு குனியறது, வளைந்து கொடுக்கறது அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஜுக்னா தோ தூர் ஹிலாபி நிஹி. ஹில்னா அப்படின்னா வந்து அசைவது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜுக்னா அப்படின்னா பெண்ட் பண்ணுறது என்ன, அது கொஞ்சம் கூட அசையக்கூட இல்லை. ஸோ முதல்ல அது அசைஞ்சால் தானே குமிஞ்சு கொடுக்கும். ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை, அப்புறம் எங்கே வந்து போய் அது வந்து பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாங்க ஜுக்னா தோ தூர் ஹிலாபி நிஹி. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஓ அந்த பயங்கர காற்று அடிச்சுது அந்த மரம் வந்துட்டு அப்படியே வளைஞ்சுதா அப்படின்னா எங்கே வளையிறது, அது கொஞ்சம் கூட அசையக்கூட இல்லை அப்புறம் தானே வளையிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டோன் தான் இது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்னா அப்படின்னா வந்துட்டு அசைவது, ஜுக்னா அப்படின்னா வளைவது. ஓகே, சக்கண்டா ஜுக் கயா அவர் ஹவாக்கோ ஜானேதியா. ஸோ இதே அந்த பக்கம் ஓக் மரம் வந்து அடமெண்ட்டாக ஸ்டபர்னாக நின்றுச்சு அதோட இடத்துல. இதே வந்துட்டு இந்த சர்க்கண்டா அதாவது இந்த நாணல்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா ஜுக் கயா அப்படின்னா அது வளைந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த புல்லெல்லாம் வந்து வளைஞ்சிருச்சு அவர் ஹவாக்கோ ஜானேதியா அப்படின்னா காற்றை வந்து போக விட்டுருச்சு, அது வந்து ஸ்டபர்னாக நிற்கல, அப்படியே வளைஞ்ச உடனே அப்படியே பெண்ட் ஆகிருக்கு. ஸோ அது அப்படியே காற்றடிச்சோடனே பெண்ட் ஆயிருக்கு, அந்த காற்றெல்லாம் வந்து அப்படியே போயிருச்சு. ஓக்கினே உஸ்கி ஹசி உடாயி. ஹசி உடானா அப்படின்னா என்னென்னா ஏளனம் செய்வது அப்படின்னு அர்த்தம். ஹசி அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிரிப்பது. ஓகே, முஸ்குரானா வந்து புன்னகைப்பது. ஓகே, ஸ்மைலுக்கு வந்து முஸ்குரானா, ஹசி அப்படின்னா சிரிப்பது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஹசி உடாயி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்துட்டு மீனிங்கே வேறு, ஏளனம் செய்வது அப்படின்னு அர்த்தம். ஓக்கினே உஸ்கி ஹசி உடாயி. ஸோ இந்த ஓக் மரம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதாவது இந்த கருவாளி மரம் என்ன பண்ணுதுன்னா இந்த சர்க்கண்டாவை அதாவது இந்த நாணல் புல் எல்லாத்தையும் வந்துட்டு ஏளனம் செய்யுது. ஹசி உடாயி அவர் கஹா. ஸோ ஏளனம் செஞ்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லுது, அவர் கஹா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தும் கித்தினே கம்சோர் ஹோ, நீ எவ்வளவு வீக்காக இருக்க. கம்சோர் அப்படின்னா வந்து பலவீனம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ வீக்காக இருக்கிறது. ஸோ அது வந்து சொல்லுது, நீ எவ்வளோ வீக்காக இருக்க, ஜப் பி ஹவா செல்தி ஹே தோ தூமே ஜுக்னா படுத்தா ஹே. ஸோ ஜப் பி அப்படின்னா எப்போதெல்லாம், ஹவா செல்தி ஹே அப்படின்னா காற்று வீசுகிறதோ, தூமே ஜுக்னா படுத்தா ஹே அப்படின்னா நீ வந்து குனிய வேண்டியதாக இருக்குது, வளைந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓக் மரம், அந்த கருவாளி மரம் வந்து சொல்லிட்டு ஏளனம் செய்யுது. சர்க்கண்டே கோ புராலகா. புராலகா அப்படின்றது என்னென்னா பேடாக ஃபீல் பண்ணுறது, வருத்தப்படுறது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக அது ஃபீல் பண்ணுது. ஸோ அந்த நாணல் சர்க்கண்டே கோ புராலகா. ஸோ அந்த நாணலுக்கு வந்துட்டு ரொம்ப அது நாணல் வந்து பேடாக ஃபீல் பண்ணுது. புரா லக்னா அப்படின்னா பேடாக ஃபீல் பண்ணுறது, வருத்தப்படுவது, அதெல்லாம் மோசமாக உணர்வது அதெல்லாம். பர் உஸ்னே ஹிம்மத் நிகி ஹாரி. இந்த இடத்துல வர பர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னென்னா ஆனால் அப்படின்ற அர்த்தத்தை கொண்டது. உஸ்னே ஹிம்மத் நிகி ஹாரி. ஹிம்மத் அப்படின்னா வந்து தைரியம், தன்னம்பிக்கை அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா அது வந்து தைரியத்தை விடலை அப்படின்ற, இதுவும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிந்தியில் எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகே, ஹிம்மத் நிகி ஹாரி அப்படின்னா வந்துட்டு தைரியத்தை இழக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ யாராவது வந்து ஏதாவது ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்காங்க, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க, பதட்டப்படுறாங்க அப்படின்னா, ஸோ சொல்லும் போதே பார்த்தோம்னா நிறைய மூவிஸ் இல்லை சீரியல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் வரும், ஹிம்மத் மத் ஹாரோ, அதாவது நம்பிக்கையை விட்டுறாத, நம்பிக்கையை தளர விட்டுறாத அந்த மாதிரி சொல்கிறது தான் அது. ஓகே, ஸோ அது வந்து நம்பிக்கையை தளர விடலை. ஸோ அது வந்து சொல்லுது, இப்போ இந்த போலா அப்படிங்கிறது யாதுன்னா அந்த புல் வந்து இந்த நாணல் வந்து சொல்லுது, ஹா மே துமாரி தரஃப் விஷால் நெஹி ஹோம் பர் சுரக்ஷித் ஹோம். ஹா அப்படின்னா ஆம், ஆம் மே துமாரி தரஹ் நான் உன்னை போல், தரஹ் அப்படின்னா உன்னை மாதிரி அல்லது உன்னை போல் அப்படின்னு அர்த்தம். தரஹ் வந்து ஃபெமினைன் டம், அதனால துமாரி தரஹ் உன்னை போல், விஷால் நெஹிஹோ அப்படின்னா மிக பெரியவன் இல்லை. ஸோ நான் வந்து உன்னை மாதிரி ஹியூஜ் அண்ட் மேசிவாக இல்லை. பர் சுரக்ஷித் ஹோம் அப்படின்னா இந்த இடத்துல பர் அப்படின்னா ஆனால், ஆனால் நான் பாதுகாப்பாக உள்ளேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, சுரக்ஷித் அப்படின்னா வந்து சேஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஃபிர் ஏக்ராத் ஜோரோங்கா துஃபான் ஆயா. ஸோ தூஃபான் அப்படின்னா வந்து புயல் அப்படின்னு அர்த்தம். ஜோரோங்கா அப்படின்னா வந்து பயங்கரமான, மிகப்பெரிய, கடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜோரோங்கா அப்படின்னா மிகப்பெரிய, கடும், பலத்த அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். தூஃபான் அப்படின்னா வந்து புயல் அப்படின்னு அர்த்தம். ஃபிர் ஏக்ராத் அப்படின்னா பிறகு, ஃபிர்னா பிறகு, ஏக்ராத் அப்படின்னா ஒரு இரவு, ஜோரோங்கோ ஜோரோங்கா துஃபான் ஆயா பலத்த புயல் வந்தது, தேஸ் ஹவா செலி அப்புறம் வேகமாக வந்து காற்று வீசுது, இல்லை பலத்த காற்று வீசுது. தேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பலத்த அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு வேகமாக காற்று வீசுச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக தேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேகம்தான், ஓகே ஸ்பீடாக அப்படின்னு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பலத்த காற்று வீசியது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜா தான், சில பேர் வந்து தேஜ் அப்படிம்பாங்க, சில பேர் வந்துட்டு ஜெட் சவுண்டில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஜெட் சவுண்டில் தான் சொல்லணும், தேஸ். ஓகே, தேஸ், தேஸ் ஹவா செலினா பலத்த காற்று வீசியது. அவர் கூப பாரிஷ் ஹுயி, அதுக்கப்புறம் வந்துட்டு மிகப்பெரிய மழை பெய்தது, அதாவது பயங்கரமாக மழை பெய்தது. ஓகே, கூப பாரிஷ் ஹுயி, பாரிஷ் அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். ஓக்கு காப்பேடு ஜட்ஸே உக்கடு கயா. உக்கடு கயா அப்படின்னா என்னன்னா வேரோட சாஞ்சிருச்சு, வேரோட அந்த நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அப்படியே வேரோட அப்படியே பிடுங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா, அதாவது. ஸோ இப்போ வந்து நம்ம உக்கடனா அப்படின்னா என்னென்னா வேரோட பிடுங்குவது அப்படின்னா உக்கடனா அப்படின்னு சொல்வோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஓக்கு காப்பீடு, அந்த கருவாளி மரம் வந்து ஜடு சே, ஜடு அப்படின்னா வந்து வேர் அப்படின்னு அர்த்தம். சே உக்கடு கயா அப்படின்னா வந்துட்டு அப்படியே வேரோட சாஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பர் சர்க்கண்டே நே நீச்சே ஜுக்கர் அப்னி ஜான் பச்சாலி. ஆனால் இந்த இடத்துல பர் அப்படின்னா ஆனால்தான், சர்க்கண்டே நே நீச்சே ஜுக்கர், இந்த நாணல் வந்து கீழே குனிந்து. ஓகே, நீச்சே அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜுக்கர் அப்படின்னா வந்துட்டு குனிந்து. ஸோ அது வந்து இந்த நாணல்கள்லாம் வந்து கீழே வந்து குனிஞ்சு அந்த காற்றை வந்து போக விட்டுறதுங்க, அதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அப்னி ஜான் பச்சாலி, தன்னோட உயிரை எல்லாத்தையும் வந்து அதுக்கு காப்பாற்றிக்குதுங்க. ஜான் அப்படின்னா வந்து வாழ்க்கை, உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்னென்னா அது வந்து கீழே குளிஞ்சு அந்த காற்று எல்லாத்தையும் போக விட்டனால அது ஒன்றும் ஆகலை, அது அப்படியே வந்து சேஃபாக இருக்குது. சிக்ஷா, இந்த ஸ்டோரியோட சிக்ஷா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வயம் கோ ஸ்திதி கே அனுரூப் டால்னே மேஹி பலாயி ஹே. பலாயி அப்படின்னா வந்து குட்னஸ்,
வெல்னஸ் அந்த மாதிரிலாம், ஓகே வெல்பீயிங் அப்படின்லாம் சொல்லுவோம், வெல்னஸ் இல்லை வெல்பீயிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குட்னஸ் அதாவது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ ஸ்வயம்கோ அப்படின்னா வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவரை வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து வளைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸ்வயம் அப்படின்னா தன்னைத்தானே, செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸ்திதி அப்படின்னா வந்து சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். அனுரூப் அப்படின்னா வந்துட்டு அந்த அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஏற்பன்னு சொல்கிறது தான் அனுரூப். டால்னே அப்படின்னா, இந்த டால்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த மோல்டு பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அந்த என்ன ஷேப்பும் நம்ம ஊற்றுனோம்னா அப்படியே மோல்ட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. அதாவது என்னென்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஒன்ஸ் வந்து நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். சர்க்கண்டா ஔர் ஓக் கா பேட், கிசி சமய் கி பாத் ஹே, ஏக் ஜங்கல் மே ஏக் விஷால் ஓக் கா விருக்ஷ தா, அக்கடோ ஔர் கமண்டி ஓக் கோ அப்னி சக்தி கா பகுத் கமண்ட் தா, பாஸ் ஹி ஏக் நதி பஹதி தி, உஸ்கே கினாரே பர் குச் சர்க்கண்டே உக் ஆயே தே, ஹவா சலி தோ சர்க்கண்டே ஆராம் சே ஜூமா கர்த்தே தி, ஏக் தின் கூப் ஹவா சலி ஓக் அப்னி ஜக அக்கடா ஹுவா கடா ரஹா, ஜுக்னா தோ தூர் ஹிலா பி நிஹி, சர்க்கண்டா ஜுக் கயா அவர் ஹவா கோ ஜானே தியா, ஓக்கினே ஹஸ் உஸ்கி ஹசி உடாயி அவர் கஹா தும் கித்னே கம்சோர் ஹோ, ஜப் பி ஹவா சல்தி ஹே தோ தும்ஹே ஜுக்னா படதா ஹே, சர்க்கண்டே கோ புரா லகா பர் உஸ்னே ஹிம்மத் நிஹி ஹாரி, போலா ஹா மே துமாரி தர விஷால் நிஹி ஹூ பர் சுரக்ஷித் ஹூ, ஃபிர் ஏக் ராத் ஜோரோங் கா துஃபான் ஆயா தேஸ் ஹவா சலி ஔர் கூப் பாரிஷ் ஹுயி, ஓக் கா பேட் ஜட் சே உக்கட் கயா பர் சர்க்கண்டே நே நீச்சே ஜுக் கர் அப்னி ஜான் பச்சாலி, சிக்ஷா ஸ்வயம் கோ ஸ்திதி கே அனுரூப் டால்னே மேஹி பலாயி ஹே. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வொகாப் புதுசாக நம்ம பார்த்துருக்கோம், அதனால இந்த வாட்டி கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக தான் இருக்குது, நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். சர்க்கண்டா அப்படின்னா நாணல் அல்லது நாணல் அல்லது நாணல் புல் அப்படின்னு அர்த்தம். ஓக் பேடு, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது டூ அப்படின்னு போட்டிருந்தா சில பேர் பேடு அப்படின்னு படிக்கிற மாதிரி நான் இது பண்ணேன், அதனால் வந்து இது பேடும் இல்லை பேடு, ஓகே இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடாதீங்க, அதனால தான் இதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இட்டு போட்டோம்னா பேட் அப்படின்னு வந்துடும், பேட் அப்படின்னா வந்து வயிறு அப்படின்னு அர்த்தம், ஸ்டொமக்குக்கு வந்து ஹிந்தியில் பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேடுன்னு படிச்சிடாதீங்க, பேடு அவ்வளோதான், ஓகே பேடு. ஓக் பேடு அப்படின்னா வந்து கருவாலி மரம், விஷால் அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய, விரிக்ஷ் அப்படின்னா வந்து மரம். ஸோ இது வந்து விரிக்ஷ், ஸோ நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு இதை சொல்லி பார்த்தா இப்படி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் தமிழ் இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஓகே விரிக்ஷ், ஓகே விரிக்ஷ் மரம். அக்கடு அப்படின்னா வந்து பிடிவாதமான, கமண்டி அப்படின்னா பெருமை அல்லது கர்வம்னு கூட எடுத்துக்கலாம், சக்தி அப்படின்னா வந்து நம்ம தமிழில் சொல்கிறது தான் சக்தி, ஹிந்தியில் வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவோம். கமண்டு இதுவும் அதே மாதிரி தான், பாருங்கள் டூ இல்லை கமண்டு, இட்டு இட்டு சவுண்டு, ஓகே இட்டு இல்லை இட்டு, கமண்டு பெருமை அல்லது கர்வம். நதி அப்படின்னா நதி அல்லது ஆறு, பெஹனா அப்படின்னா இந்த ஸ்டோரியில் வந்து ஓட்டம் அப்படின்னு அர்த்தம், நதி ஓட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கினாரா அப்படின்னா கரை, உகு ஆனா அப்படின்னா வளர்ந்து வருவது, ஹவா அப்படின்னா காற்று, ஜக அப்படின்னா இடம், ஆராம்சே அப்படின்னா மெதுவாக பொறுமையாக அப்படின்னு அர்த்தம், ஜூம்னா அப்படின்னா அசைவது, கூப் அப்படின்னா அளவுக்கு அதிகம், அக்கடா போனா அப்படின்னா வந்து பிடிவாதமாக இருப்பது, கடா ரஹனா அப்படின்னா நின்று கொண்டு இருப்பது, ஜுக்னா அப்படின்னா வளைவது குனிவது அதெல்லாம், ஹசி உடானா அப்படின்னா ஏளனம் செய்வது, கம்சோர் அப்படின்னா பலவீனமான, புரா லக்னா அப்படின்னா வந்துட்டு மோசமாக உணர்வது வருத்தப்படுவது அதெல்லாம், ஹிம்மத் ஹார்னா அப்படின்னா வந்து தைரியத்தை இழப்பது நம்பிக்கையை இழப்பது அப்படின்னு அர்த்தம், சுரக்ஷித் அப்படின்னா வந்துட்டு பாதுகாப்பானது அப்படின்னு அர்த்தம், இல்லை பாதுகாப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஜோரோங்கா அப்படின்னா வந்து பலத்தை, தூஃபான் அப்படின்னா புயல், தேஸ் ஹவா அப்படின்னா வந்து கடும் காற்று அல்லது பலத்த காற்று வேகமான காற்று எப்படின்னாலும் எடுத்துக்கலாம், கூப் பாரிஷ் அப்படின்னா வந்து பலத்த மழை, ஜடு
ஸோ இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ஜடுன்னு படிச்சிடாதீங்க, ஜடு. ஓகே, ஜடு. வேர் உக்கடுனா அப்படின்னா வந்து வேரோடு பிடுங்குவது அப்படின்னு அர்த்தம். ஜான் அப்படின்னா வந்து வாழ்க்கை அல்லது உயிர் அப்படின்னு அர்த்தம். பச்சாலேனா அப்படின்னா, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நான் வந்து வெறும் பாவும் சாவும் போட்டேன் அப்படின்னா தமிழில் படிக்கும்போது பசா அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ப சவுண்ட். ஓகே, அதே மாதிரி வந்து சா, அதனால வந்து இச்சு போட்டிருக்கேன். சில சம்டைம்ஸ் இது படிக்கும்போது பச்சா அப்படின்னு வந்துடும், அதனால தான் இது வந்து இந்த இச்சு வந்து ஒரே ஒரு வாட்டி தான், பச்சா கிடையாது. ஓகே, பச்சா கிடையாது, இது வந்து பச்சா பச்சா. ஓகே, நான் வச்சுக்கோங்க பச்சா லேனா. ஸோ டக்குன்னு படித்தோம்னா பச்சா அப்படின்ற மாதிரி வந்துடும், அதனால அப்படி படிச்சிடாதீங்க. இது வந்து பச்சா, ஒரு இச்சு தான். பச்சா லேனா பாதுகாத்து கொள்வது. ஸ்வயம் அப்படின்னா சுய, தன்னைத்தானே அதெல்லாம். ஸ்திதி அப்படின்னா வந்து சூழ்நிலை. அனுரூப் அப்படின்னா அதன்படி அதன் ஏற்ப அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, டால்னா அப்படின்னா வடிவமைத்தல். பலாயி அப்படின்னா நன்மை, நன்று, நல்லது அதெல்லாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அது அப்படியே வந்துட்டு தமிழ் லெட்டர்ஸில் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல எல்லாம் வந்து டூ இல்லை, இட்டு இட்டு சவுண்டு நான் வச்சுக்கோங்க, இட்டும் கிடையாது இட்டு. ஓகே, சர்க்கண்டா ஆர் ஓக்குக்கா பேடு. ஓகே, பேடு. ஸோ இட்டு போட வேண்டாம்னு தான் நான் டூ கொடுத்தேன், ஆனால் சில பேர் வந்து பேடு அப்படின்னு படிக்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தீங்க, அதனால நான் இது வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறக்காக இப்படி கலரில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் பண்ணும்போது பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துலலாம் வருமோ மேக்ஸிமம் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டோரியும் வந்து தமிழ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சிக்ஷா இருக்கு இல்லைங்களா பாடம், அது வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் பாடம், சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை வடிவமைத்து கொள்வது தான் நன்று. ஓகே, ஸோ இதில் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டோரியில் இவ்வளோ வொக்கேப் பார்த்துருக்கோம், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.